வெல்கம் டு கலர்ஃபுல் சமையல். இன்றைக்கி நம்ம கலர்ஃபுல் சமையலில் சூப்பரான ஒரு ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது இன்ஸ்டண்ட்டான ஒரு ஊறுகாய் ரெசிபி. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்க்கு இதை வெறும் ரைஸ் கூட கூட சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் 100 கிராம் அளவுக்கு உரித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கிறேன். இந்த புளி ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்கள் புளி மீடியமாக இருந்துச்சுன்னா புளிப்பு, நீங்கள் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கங்க. அதே மாதிரி உங்கள் புளியில் திப்பியும் விதையும் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி ஜாரில் சேர்க்காமல் கெட்டியாக கரைச்சிட்டு நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால தான் நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்குகிற மிளகாய்த்தூள்னால் 1 ஹோல் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாவே காரம் சரியாக இருக்கும். இது கூடவே 1 ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது மொத்த ஊறுகாய்க்குமே கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இது கூட தண்ணி சேர்த்து இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட பூண்டு விழுது தயாராகிடுச்சு. இதை ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதை லேசாக லைட்டாக கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கலர் வந்ததும் அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் படப்படன்னு பொரியட்டும். கடுகெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சு நம்ம இதை ஃபைன் பவுடராக இடித்து எடுத்துக்கலாம். அதே பேனில் 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்து முடிஞ்சதும் இதில் 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையெல்லாம் பொரிஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். சேர்த்து கலந்துட்டு இது கூடவே 10-15 பூண்டு பருக்களை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து கலந்துக்கிறேன். இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பூண்டு பற்களை பொடியாக நறுக்கி சேர்க்கும்போது நம்ம ஊறுகாயை சாப்பிடும்போது வாயில் கடிபடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பூண்டு பொன்னிறமானதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பூண்டு விழுது, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வத்தி வர வரைக்கும் தொடர்ந்து கைவிடாமல் கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வத்தி ஓரளவுக்கு ஊறுகாய் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம முன்னாடியே வறுத்த இடித்து வச்சுருக்கல 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, அது எனக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இடித்த பின்னாடி கிடச்சிச்சு. அதை இதில் சேர்த்து நம்ம 1-5 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாம். 1-5 நிமிஷம் அதை கலந்து விட்டதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கறதுனால நம்ம பூண்டு ஊறுகாய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கலந்து விட தேவையில்லை. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்தால் போதும். நம்ம வெல்லம் எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான், அது போதும். ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பூண்டு ஊறுகாய் அழகாக தயாராகிடுச்சு. இதை நீங்கள் நிறைய ரெசிபிஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலர்ஃபுல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது கூட ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். அடுத்த ஒரு பெஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரேன். இட்ஸ் பை ஃப்ரம் யூ சுகன்யா.